ஆனந்தவிடன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் சினிமாக்காரனில் நாம் பார்க்க போகிற படம் 2003 ரிலீஸ் ஆன பிக் ஃபிஷ். இந்த பேரை வந்து சொல்லையில் எனக்கு எப்போவுமே இந்த படத்தை பற்றி பேசினாலே எனக்கு கேட்ஃபிஷ்னே ஞாபகம் வரும். கேட்ஃபிஷுக்கும் பிக் ஃபிஷ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நான் உள்ளே போய் கதை சொல்லையில் உங்களுக்கே புரியும். பிக் ஃபிஷ் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, சூர்யா நடித்த அயன் படம், கேவி ஆனந்த் இயக்கியிருப்பார்ல. ஸோ அவர் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்க்குறவர் அப்படிங்கிறத ஒரு இடத்துல ரெஃபரன்ஸில் பிக் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லுவாங்க. அது என்னங்கிறத நீங்கள் அயன் படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த பிக் ஃபிஷை பற்றி சொல்லையில் எனக்கு வந்து கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ ஒன்று சொல்லிக்கிறேன். அப்பாக்கள், அது குறிப்பாக ஆண்களுக்கு வந்து அப்பாக்கள் வந்து எப்போ ஹீரோவாக மாறுவாங்க? சின்ன வயசுலேருந்தே ஹீரோவாக இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட வயசில், அதாவது இவங்களுடைய டீனேஜில் அப்பாக்களை பார்த்தா எளிமையாக மாறிடுறாங்க. அது என்ன ரசவாதம் என்னன்னே ஒன்றுமே புரியலை. இந்த உளவியல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பிக் ஃபிஷ். நிச்சயமாக அப்பாக்களை கொண்டாடக்கூடிய யார் வேணாலும் இதை பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நமக்கு வந்து நம்ம அப்பாக்களை பார்த்தா ஒரு ஒரு உண்மையான ஒரு அன்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு படம். நிறையா தவமாய் தவம் இருந்த மாதிரி, வாரணமாகிற மாதிரி பல படங்களுக்கு இதுலேருந்து வந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க. இதை டைரக்டர் கௌதம் மேனன் மறுக்கவே இல்லை. ஆனால் சேரன் அவருடைய ஒரிஜினாலிட்டி, அவருடைய சிந்தனையில் எடுத்தது தான். இந்த படத்துடைய பாதிப்பில் தான் நிறையா படங்கள் உருவாகியிருக்கு அப்படின்னே வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. என்னடா அது இவ்வளோ பில்டப் பண்ணுற அந்த பிக் ஃபிஷ் கதையை சொல்லிடுறா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறது புரியுது. அடுத்து அதுதான் சொல்ல போகிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், என்னுடைய அப்பாவை பற்றி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு டிரைவர். அவர் வந்து டிரைவராக இருக்கையில் சில நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார். நான் சின்ன பையனாக இருக்கையில் அது வந்து ரொம்ப சாகசமாக எனக்கு ஒரு பெரிய காவியமாக இருக்கும். அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டியிருக்காரா அப்படின்னு சொல்லி, நான் வளர 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 அவர் ஒரே கதையை தான் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவர் மேலே என்ன ஸ்டேரிங் இருக்கும், கிளச் இருக்கும், கியர் இருக்கும், இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்ந்த பிறகு எங்கள் அப்பாவே வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவரை அணுக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வளர்ந்த பிறகு, நான் வளர்ந்த பிறகு, எனக்கு கல்யாணம் ஆன பிறகு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு பையன்லாம் பிறந்த பிறகு அவருடைய விஷயங்கள், அவர் செஞ்சது மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கி நான் ஒரு வாகனத்தை ஓட்டிகிட்டு போகையில் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு பெரிய ஹீரோயிக் ஆக்டிவிட்டீஸாக தெரியுது. நான்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு பார்வையே மாறிடுது. ஹீரோவாக இருந்தவர் இடைப்பட்ட காலங்களில் வந்து பெரிய லெவலில் இருப்பே இல்லாத ஒரு அப்பா, கடைசி காலங்களில் அவருடைய கடைசி காலங்களில் நான் அவரோ அவ்வளோ கொண்டாடினேன். அவரை பற்றி எழுதின ஒரு ஃபேஸ்புக் பதிவுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து தெரிவிச்சிருந்தார் வண்ணதாசன். இந்த நாளை உங்கள் தந்தை ஓட்டி செல்கிறார் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தார். ரொம்ப பில்டப்பாக இருக்கோ, வாங்க பிக் ஃபிஷ் கதைக்குள்ளே இப்போ நான் போயிடுறேன். படத்துடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மகனுக்கு பெட் டைம் ஸ்டோரி வந்து சொல்லிகிட்டு இருப்பார் ஒரு அப்பா. ஒரு ஏரி, அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்ஃபிஷ் இருந்தது, அதான் பிக் ஃபிஷ். அதை வந்து பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுவாங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் எளிமையான முறையில் அதை வந்து நான் பிடித்தேன். அது எப்படி அப்படின்னா, என்னுடைய வெட்டிங் ரிங்கை வந்து நான் தூண்டிலாக போட்டு அதை வந்து பிடித்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அவன் பையன் வந்து, அப்பா இவ்வளோ பெரிய ஆள் நீ, சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லுவான். பார்த்தீங்கன்னா அதே கதையை சில வருடங்களுக்கு பிறகு சொல்லுவார். எங்கன்னா இவர் 25வது வயதில், இவனுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், இவனுடைய லவ்வரோட எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கையில் அந்த இடத்துல வந்து எல்லோரும் முன்னாடி அந்த கதையை சொல்லிகிட்டு இருப்பார். இப்படி தான் நான் வந்து ஒரு ஏரியில் அப்படின்னா, ஏன்ப்பா இப்படி வந்து என் மானத்தை வாங்குற, இன்னும் எத்தனை வருஷம் தான் இதே கதையை சொல்லிகிட்டு இருப்பேன், வாயை திறந்தால் இதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது. என்னென்னா அவர் சொன்னது வந்து புனைவு அப்படின்னு புரியக்கூடிய ஒரு பக்குவம் அவனுக்கு வந்துருச்சு. அதனால் அப்பா சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து சண்டை போடுறான், பேச மாட்டேங்கிறான். தயவுசெய்து கொஞ்சம் வாயை முடிட்டு இருவேன், இதான் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். இப்படி இருக்கையில் வந்து சில வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்பா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ வந்து மகன் வந்து எடுத்துகிட்டு என்னம்மா அப்படின்னா, ஊருக்கு வரணும்ப்பா ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னால், சரி ஓகேம்மா நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியோட ஃப்ளைட்டில் அந்த மகன் போகிறான். இந்த மகன் பேர் வந்து வில்லியம் ப்ளூம், வில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பாவுடைய பேர் எட்வர்ட், எட்வர்ட் ப்ளூம். ஸோ அவரை பார்க்குறதுக்காக அந்த பயணத்தில் ஏரோப்ளைனில் போகையில் அப்பா பற்றின அந்த நினைவுகள், பக்கத்தில் ஒரு பையன் வந்து விளையாண்டுட்டு இருக்கையில் உடனே அவன் அப்பாவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். சில கதைகள் அப்படி வந்து யோசிக்க, அவர் சொன்ன கதைகளே வந்து கதைகளாக காட்சிகளாக வந்து விரியும். ஒரு ஜெயிண்ட், அவர் சொன்னது எல்லாமே நிஜக்கதை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு கிராமத்தில் ஒரு சூனியக்காரி இருந்ததாகவும், அந்த கிராமத்தில் இவங்கெல்லாம் நண்பர்களோடு இருந்த மாதிரியும், அந்த சூனியக்காரி வீட்டுக்கு பக்கத்தில் போகிறதுக்கே எல்லோரும் பயந்த மாதிரியும், ஆனால் எட்வர்ட் மட்டும் ரொம்ப தைரியமான ஒரு ஆள் மாதிரி சொல்லியிருப்பார். அந்த கதைக்குள்ளே போவோம். நீ வேணால் அந்த சூனியக்காரிகிட்ட போய் இவ்வளோ தைரியமாக இருக்கையில் போய் பேசிப்பார் அப்படின்னு சொன்னால், சோ வாட் என்னால் போக முடியும், நான் போய் அந்த சூனியக்காரிகிட்ட போய்
பேசிட்டு வர்றேன். இல்லடா, அந்த சூனியக்காரியோடைய கண்ணை வந்து ஒரு பக்கம் வந்து மூடியிருப்பாங்க அந்த அம்மா. அந்த கண்ணை பார்த்துட்டா அதில் நாம் எப்படி சாக போகிறோம் ஃபியூச்சரில் அப்படின்னு தெரியுமா, அதனால் போயிடாத அப்படின்லாம் வந்து சொல்லுவானுங்க நண்பர்கள். இவன் வந்து தைரியமாக போவான். ஆக்சுவலி என்னென்னா, உள்ளே போன உடனே அந்த அம்மா வந்து இதுவரைக்கும் யாரும் இவளை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் வந்துடுவாங்க. யார் நீ இவ்வளோ தைரியமாக என் வீட்டுக்குள்ளே வந்துட்ட, ஊரே வந்து என்னை பற்றி பயப்படையில அப்படின்னு சொல்லலை. இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வந்து ஒரு பந்தயம் மாதிரி ஒன்று வச்சாங்க, நான் அவங்கள பார்க்க வந்துட்டேன், தைரியமாக வந்து பேசுவான் ரொம்ப, அவங்கள வந்து சரி வா அப்படின்னு சொல்லி வெளில வருவாங்க. அந்த நண்பர்கள்லாம் பார்க்கல. அதில் வந்து அவங்க கண்ணை திறந்து பார்த்தோன்னே இந்த ரெண்டு பசங்க நண்பர்கள் கூட வந்தாங்கல்ல பார்ப்பாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் தெரிஞ்சிடும். ஒருத்தர் வந்து பல்ப் மாட்டையில் ஃபியூச்சரில் கரண்ட்டு சாக்கடிச்சு அல்லது விழுந்து அப்படி இறந்து போயிடுவான். இன்னொருத்த வந்து டாய்லெட்டில் உட்காந்துட்டுருக்கையில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிற மாதிரியான காட்சி வரும். அலறி அடித்து ஓடிடுவானுங்க, ஐயோ சூனியக்காரி நம்ம சாக போகிறத இப்போயே காமிக்கிறாளே கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு வந்து கேட்கல. எனக்கு பயமே இல்லை அப்படின்பா வில். கண்ணை திறந்து காமிச்சோடனே என்ன பார்க்குறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதோட வந்து அந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். இந்த கதையெல்லாம் வந்து இவன் யோசித்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே அப்பா வந்து முடியாமல் பெட்டில் இருப்பார்ல, பெட்டில் இருப்பாங்க. உடனே எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி மகனை வந்து கேட்டோடனே இப்படித்தான் அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பிப்பார். இவனுடைய மனைவி கேட்க ஆர்வமாக இருப்பாங்க, அப்பா நீங்கள் வந்து தூங்குங்க சாப்பாடெலாம் வந்துடும் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்து போயிடுவான். ஆனால் பட் வில்லுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆர்வமாக, மாமனார் வந்து கதைகள்லாம் நல்லா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கையில் அடுத்து அவர் ஒரு கதை சொல்கிறாரு. என்னென்னா, இந்த மாதிரி நான் இருந்த ஊரில் வந்து ஒரு ராட்சசன் இருந்தாமா, அந்த ராட்சசன் இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம். அந்த ராட்சசன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் வந்து அடித்து சாப்பிட்டு உடம்பே வந்து ஒரு மாதிரி மிருகம், ஒரு 10 அடிக்கு உயரமாக இருக்கக்கூடிய ஒரு அஜானுபாகமான ஒரு தோற்றம். இப்படி இருக்கையில் அவனை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மேயர்லாம் ரொம்ப முடிவு பண்ணுறாங்க. அவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த போனால் பயமாக இருக்குது, அவன் எந்திரிச்சு பேசினாலே அரண்டு ஓடிடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ எட்வர்ட், நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எப்பா அதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லைப்பா, உசுர் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறான். போய் அந்த ராட்சசன் உருவம் ஜெயண்ட்டை போய் பார்க்குறான். அவன் பேர் கால். ரொம்ப அமைதியாக இவன்ட்ட வந்து பேசுகிறான். அதாவது யாருமே போய் பேசுனா எளிமையாக அணுகலாம் அப்படிங்கிறதான். இந்த மாதிரி நீ வந்து ஊரில் வந்து விலங்குகள்லாம் அடித்து சாப்பிட்ற ஆடு மாடலாம், இங்கெல்லாம் நாங்களே கஷ்ட ஜீவனம் நடத்திட்டுருக்கோம், ஊரில் கம்மியான பேர் தான் இருக்கோம், நீ பட்டணத்துக்கு போனேன்னா நிறையா சாப்பிட்லாம், நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னோன்னே, நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் சொல்கிறேன், நான் வேணால் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவான். இல்லைப்பா நிஜமாகவே நான் உன நீ வந்து நினச்சா என்னை அடித்து போட்டுருவேன், கடித்து தின்றுவேன் அப்படிலாம் வந்து சொல்லலை. இல்லை இல்லை, இந்த ஊர் மக்கள் அப்படி தான் பயப்படுறாங்க, நான் யாரையும் அடிச்சுலாம் சாப்பிட மாட்டேன், நான் வளர்ந்துட்டேன், எனக்கு வந்து பசிக்குது, அதனால் இங்கே கிடைக்கக்கூடிய ஆடு மாடெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால், நீ சொன்ன இல்லை பட்டணத்துக்கு என்னை கூட்டு போவேன் சொன்னோன்னா ஓகே ஸோ வாட்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் ஊருக்குள்ளே வந்து எந்த வம்புதும்பும் பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே அவனை ஊருக்குள்ளே அழைச்சிட்டு வந்து அவனுக்கு விதவிதமான ட்ரெஸ்லாம் மாட்டி அப்படியே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இவனுக்கு வந்து ஒரு கீ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஒரு கோல்டன் கீ. அந்த மேயர் ஒரு பெரிய விழாவே எடுத்து எட்வர்டுக்கு அப்படியே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. வெளியூருக்கு வந்து கூப்பிட்டு போகிறான் அந்த ஜெயிண்டை. இவங்க ரெண்டு பேருடைய அந்த பயணம் போகையில் ஒரு காடு வழியாக போகையில் ரெண்டு பகுதியாக வந்து பிரியுது, ஒன்று காட்டுக்குள்ளே இன்னொன்று வந்து வெளியில். ஸோ வந்து வெளியில் நீ போ நான் காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி எட்வர்டு வந்து போக ட்ரை பண்ணுவான். ஜெயின் வந்து இல்லை ஒன்றா போவோம் அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் இந்த வழியாக போகிறேன், என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அந்த என்னுடைய பேக் இதில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறான். அங்கே பல அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை அந்த பகுதியில் வந்து பார்க்குறான். ஜெனிங்கிற ஒரு பெண்ணை வந்து அங்கே சந்திக்கிறான். அந்த கிராமமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. தோரணங்களுக்கு பதிலாக சூக்கள், அங்கே வந்துட்டு போனவங்களுடைய அந்த மாய கிராமம், அது வித்தியாசமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பேரடைஸ் மாதிரியான ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவான். திருப்பி அவன் நிகழ்காலத்துக்கு எப்படி வர்றான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான சில கதைகள். அது நீங்கள் படமாக பார்க்கையில் உங்களுக்கு வந்து புரியும். இப்படி வரையில அந்த ஜெயிண்டோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறான். இப்படி ஒரு கதையை வந்து சொல்லல, இவனுக்கு பயங்கரமாக இந்த கதையெல்லாம் கேட்டு மருமகள் பயங்கர இம்ப்ரெஸ் ஆவாங்க. பட் ஆனால் பையன் வந்து ரொம்ப இதாவான், என்னடா அது அப்பா இன்னும் இந்த கதை சொல்கிறத விடவே மாட்டேங்கிறாரே, ஒரே பீலாவாக விட்டுட்டு இருக்காரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சுக்குவான். ஆனால் மருமகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாமனார் வந்து முடியாமல் இருப்பார்ல, அவர் தூங்கிட்டு இருக்கையில் வந்து ஆறுதலாக பேசிட்டு, எல்லாம் ரைட்டு நீங்கள் இவ்வளோ கதைகள் சொல்கிறீங்க எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து உங்கள் திருமண ஃபோட்டோ ஒன்றுமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லலை. அது ஏன் இல்லை, அது ஒரு பெரிய கதைமா அப்படின்னு சொன்னோடனே, ஓ இன்ட்ரெஸ்டிங் அடுத்து ஒரு கதையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அடுத்து அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சிருவா. இவர் வந்து சொல்லுவார் அந்த கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கஸை காமிப்பாங்க, என் மனைவி சான்றாவை நான் இங்கே தான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக வந்து சொல்லுவார். அந்த சர்க்கஸில் ஒருத்தர் இருப்பான், அந்த சர்க்கஸுடைய ஓனர்.
அவன் என்னென்னா ஒரு ஜெயிண்டு ஒரு வித்தியாசமான உயரமான மனிதரை வச்சு ஒரு வேடிக்கை காமிச்சிட்ருப்பான். இவங்க ரெண்டு பேரும் தான் அங்கே போனாங்கல்ல காட்டுக்குள்ளே அந்த நாட்டை தேடி அந்த ஜெயிண்டை வந்து கூட்டு வந்து பார்த்து இதெல்லாம் ஒரு ஜெயிண்டா என்கிட்ட இருக்காம பாருங்கள் கால் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காமிச்சோடனே எட்வர்ட் காமிச்சோடனே அந்த சர்க்கஸ் ஓனர் பயங்கர ஆச்சரியப்படுவான். யாருப்பா இவன் இவ்வளோ உசரமாக இருக்கு, நீ யார் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேங்க, எனக்கு வந்து ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நான் சேர்ந்துக்குவேன், அதே போல் இவனையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உனக்கெலாம் இங்கே வேலை இல்லை, இவனுக்கு வேணால் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வேலைக்கு சேர்க்கே இல்லை. அந்த மொமெண்ட்டில் ஒரு பெண்ணை வந்து பார்ப்பான், தன்னுடைய மனைவியை வந்து பார்க்குறாரு. அப்படி ஃப்ரீஸ் ஆகி அந்த மொமெண்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து மறைஞ்சிருது, அவங்க மட்டுமே வந்து தெரிகிறாங்க. கண்ணு திறந்து பார்க்குறதுக்குள்ளே அவங்க மறைஞ்சிடுறாங்க. ஐயோ என்னுடைய பேரழகு தேவதையை நான் வந்து பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு வந்து அந்த ஓனர்கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி நான் அவங்கள பார்த்தேன், ஒரு பெண் என்னுடைய வருங்கால மனைவி அவ்வளோ பெரிய அழகி அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் அவ்வளோ பெரிய அழகியா, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாளா, பிளாண்டி ஹேர் இருந்ததா, அப்போ கண்டிப்பாக அது சான்றா தான், அந்த பெண்ணு தான் அப்படின்னு சொல்லல, ஆனால் அது நீ நினைக்கிறதா நடக்காதுப்பு, அவங்க பணக்காரங்கப்பு அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ வாட் பணக்காரங்களாக இருந்தால் என்ன, நான் அந்த பெண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படிலாம் வந்து சொல்லல, முடியவே முடியாது, வேணா உனக்கு வேலை போட்டு தர்றேன் அப்படின்னு சரி நான் வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு சம்பளம் கூட வேணாம், அந்த பெண்ணை பற்றி ஒரு ஒரு தகவல் சொல்லுங்கள் போதும், அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தகவல் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஓனர் சொல்லுவார். பரவாயில்லையே என் தேவதைக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு பேர் கூட சொல்லியிருக்க மாட்டார், டேஃபடில்ஸ் அந்த பூக்கள் பிடிக்கும், மஞ்சள் கலர் பூக்கள் தான் அவளுக்கு பிடிக்கும், பக்கத்தில் இருக்கிற ஊரில் தான் அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான தகவல்கள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார். இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை இழந்து இவர் நம்மளை ஏமாத்திடுறாரோ அப்படின்னு சொல்லல ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அதுக்கு பிறகு வந்து அந்த பெண்ணுடைய அந்த கிராமத்தெல்லாம் வந்து சொல்லி இங்கே தான் இருக்கான்னு சொன்னால் தேடி போவாங்க. தேடி போனவருக்கு அங்கே பயங்கரமான அதிர்ச்சி, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே வந்து திருமணம் நிச்சயமாக இருக்கும், அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கோடு வந்து இருப்பாங்க, லேட்டாக வந்து டீடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனாலும் அந்த டேஃபடில்ஸ் பூ இருக்குல்ல மஞ்சள் வண்ண பூக்கள் அதெல்லாம் வச்சு பயங்கரமாக அசத்துவார். வானத்தில் வந்து ஐ லவ் யூ சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுதி காமிச்சிட்டு இந்த சங்கர் படங்கள்லாம் பிரம்மாண்டமாக காமிப்பாங்கல்ல அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக ப்ரப்போஸ் பண்ணுவார். சாண்ட்ராக்கு பிடிக்கும், ஆஹா பரவாயில்லையே பயங்கரமான ஒரு லவர் நம்ம கிடச்சிருக்கான், ஆனால் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சோகமாக தான் இருப்பாங்க. இந்த சூழலில் அந்த பூக்கள்லாம் கொண்டு வந்து திரட்டி வச்சிருக்கையில் அந்த என்கேஜ்மெண்ட் ஆனவன் வந்து பார்த்துருவான். அவனுக்கு ஏற்கனவே இவரோட ஒரு வாக்கிய தகராறு, வந்து அடினு அடித்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல, எல்லா அடிகளையும் வந்து தாங்கிட்டு நிற்பான். ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆனதுனால நான் எதுவும் வம்பு தும்பு வச்சுக்க மாட்டேன் யாரோடையும், இது நல்லாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியாகி மாதிரி வந்து பேசியிருப்பான். ஸோ அதனால் எட்வர்டு அடி வாங்கினாலுமே அப்படி கம்பு மாதிரி நின்னோடனே சாண்ட்ராக்கே பயங்கரமாக லவ் வந்துடும், ரிங்கத்து கழட்டி அவன்கிட்டயே கொடுத்துட்டு நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டோன்னே பயங்கரமாக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க மருமகள். ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே, கண்டிப்பாக கல்யாணம் இருந்துச்சுன்னா கல்யாணம் இது ஃபோட்டோலாம் எடுத்துருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லல, அதுக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு கதைக்கும் போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருந்திருப்பார், ஆர்மியில் வந்து ஒரு பாராசூட்லலாம் பறந்து போய் இல்லை ஆப்போசிட் ஜப்பான் படை இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து போயிடுவாங்க. அங்கே வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கும், அந்த நிகழ்ச்சியில் வந்து ரெட்டை உருவம் ரெட்டை குழந்தைகளாக இருப்பாங்கள்ல ஒட்டி பிறந்த ட்வின்ஸ், அவங்க வந்து ஒரு வேடிக்கை வினோத நிகழ்ச்சி ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பெண்களை போய் பார்த்துருப்பார், அவங்களுக்கு உதவி செய்வார். இந்த சர்க்கஸில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் ஓனர், அவர்கிட்ட உங்களுக்கு வந்து நான் வேலை வாங்கி தரேன் அப்படிலாம் வந்து சொல்ல இல்லை, அங்கே ஒரு சில கான்வர்சேஷன்லாம் வந்து போகும், இப்படி ஒரு கதை போகும். இது எல்லாமே வந்து நம்ப முடியாத கதைகளாக இருக்கே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பையனும் கேட்பான், கேட்டுட்டு ரொம்ப இதாகி அப்பா ஏதோ வந்து பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னென்னா இவர் வந்து அந்த போய் அந்த ஆர்மியில் போய் சேர்ந்துருப்பார்ல, சாண்ட்ராக்கு வந்து ஒரு கடிதம் வரும், அந்த கதையில் வந்து அவர் சொல்வார் இந்த மாதிரி உங்கள் கணவர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருப்பாங்க. ஆனால் சில மாதங்கள் கழித்து கம்பீரமாக வந்து அப்படி நிற்பார், முன்னாடி நின்ன பிறகு தான் அவங்க கல்யாணம் நடந்திருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. கேட்டுட்டு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், சரி அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா, ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு பேங்க்கில் ராபரி பண்ண கதை ஒரு திருத்தின கதைலாம் வந்து சொல்லுவார். இதெல்லாம் கேட்டுட்டு மகனுக்கு வந்து வில்க்கு பயங்கர இதாகிடும், தன்னுடைய தந்தை எட்வர்டு வந்து உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயணம் மேற்கொள்வான். அந்த பயணத்துடைய முடிவு பார்த்திங்கன்னா அப்பா சொன்னதெல்லாம் நிஜம் அப்படிங்கிறது தெரிய வரும். அம்மாவும் சொல்லுவாங்க, அம்மாட்ட கேட்டோடனே உங்கள் அப்பா நீ சாதாரணமாக நினைக்கிற, உங்கள் அப்பா சொன்னதெல்லாம் நிஜம்தான், என்ன கொஞ்சம் புனைவு கலந்து சொல்லிடுவார். குழந்தைகளுக்கு இந்த ஊரில் வந்து கதை சொல்லி அவர், உனக்கும் அவர் நிறைய கதைகள் சின்ன வயசில் பெட் டைம் ஸ்டோரியாக சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு புனைவு கலந்து சொன்னதுனால, சுவாரஸ்யத்துக்காக சொன்னதுனால
அவர் சொன்னதெல்லாம் வந்து பொய்ன்னு வளர்ந்த பிறகு நீங்கள் நினச்சிட்றீங்க. அப்படி கிடையாது, ஒரு பிரமாதமான மனிதர். ஸோ அப்பாவுக்கு வேறு அஃபேர் இருக்கா அப்படிலாம் வந்து தேடி போவான், ஒரு பயணம் போகும். அந்த பயணத்தெல்லாம் நீங்கள் சினிமாவாக பார்க்கல, அந்த படமாக பார்க்கல, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தன்னுடைய தந்தை மேலே அவன் வச்சுருந்த பார்வை ஒவ்வொன்றா தவிடுபடியாக அப்படியே உடஞ்சி பனிப்பாறை மாதிரி அப்படியே உருகி, அப்பா வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ. அந்த கேட்ஃபிஷே, அந்த பிக்ஃபிஷே நம்ம தந்தை தான். இப்படி வந்து தூண்டியில் சிக்காத ஒரு உன்னதமான மனிதர் நம்மளுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு உணர்வான். பிக்ஃபிஷ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸில் வந்து மறைஞ்சிரும். மறைஞ்சாலும் அந்த தந்தை குறித்த அவனுடைய பார்வை நம்மளுடைய பார்வையுமே வந்து மாறிடும். இந்த படத்துடைய கதையை நான் வந்து முழுமையாக சொல்லாமல் அவர் சொல்கிற அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த குறியீடு கதைகள் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். அவர் நிஜ கதையாக ஒன்று நடந்திருக்கும்ல, பையன் புரிந்து கொண்ட கதை, அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கையில் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு திரை அனுபவத்தை இந்த படம் நிச்சயமாக வந்து கொடுக்கும். இது மறக்காமல் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அதே போல் பார்த்துட்டு தங்களுடைய தந்தை குறித்த அந்த பார்வையும் நிச்சயம் நீங்கள் பதிவு பண்ணணும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த பிக் ஃபிஷ் உங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றொரு உலக உன்னத சினிமாவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சினிமாக்காரன் சரண். நன்றி.